பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் அவங்க எல்லாருமே வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயது வரம்பை குறைத்தார்கள். அப்போ அரசியலினுடைய முதிர்ச்சி, அரசியலை பற்றிய எண்ணம் 21 வயதுக்கு உண்டானவர்களுக்கு மட்டும் இல்ல 18 வயது உண்டானவங்களுக்கு பூர்த்தி பண்ணவங்களுக்கும் அந்த முயற்சி இருக்கு. ஆகவே அவர்களும் அனைவரும் வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இன்றைய காலகட்டத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் அனைவருமே நம்முடைய மக்களாட்சி தத்துவத்தில் மக்களாட்சியினுடைய ஒரு அங்கமாக இருந்து வாக்களிப்பதற்கு உரிமை பெற்றவர்கள் அப்படிங்கிற மனதில் நாம வைத்துக்கணும் ஒண்ணு. அதுக்காக இது ஒரு பிரச்சாரத்தினுடைய இந்த வாக்காளர் தினத்தினுடைய ஒரு பகுதி. இன்னொன்னு, அனைவரும் யாராருக்கெல்லாம் வாக்கு உரிமை இருக்கோ அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். அதை நம்ம மட்டும் செஞ்சா பத்தாது, எதிர்கால தூண்களாகிய நாம் என்ன பண்ணணும், நம்முடைய சமுதாயத்திற்கு அறியாமல் இருக்கிறவங்களுக்கு அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் இந்த வாக்காளர் தினத்துல, தேசிய வாக்காளர் தினத்துல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய எடுத்துக்கொண்ட உறுதிமொழி. ஆகவே எந்த ஒரு சார்பும் இல்லாமல் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் ஒண்ணு, இரண்டாவதாக பிறரையும் வாக்களிக்கிறதுக்கு நான் வந்து ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம வந்து அவங்க வாக்களிச்சு நமக்கு தேவையான அரசாங்கத்தை நிறுவ வேண்டும். இதுதான் இந்த வாக்காளர் தினத்தை நாம எடுத்துக்கொண்ட முக்கியமான ஒரு உறுதிமொழி. ஆகவே இதற்காக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன, ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன, இப்படி எல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்பட்டு இதுல பல்வேறு தரப்பட்ட அலுவலர்கள் தான் நீங்க வந்து பங்கு, பல்வேறு தரப்புல பல்வேறு தரப்பு அலுவலர்கள் வந்து நீங்க பங்கு பெற்றீங்க. அந்த பங்கு பெற்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்னும் இந்த நிகழ்ச்சிகள் கல்லூரிகள் பள்ளிகள்ல எல்லா இடத்துலயும் போய் நாம் வந்து செய்யணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். ஆகவே இது ஒரு தொடக்கமாக வைத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும், அப்பதான் உயிரோட்டமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு இந்த நேரத்தில் ஒரு சிறு உதாரணம், மக்களாட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற நாட்டுக்கும் மக்களாட்சி இல்லாத நாட்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறத கடந்த ஓராண்டு காலத்துல நீங்க வந்து கண்முன்னால் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ரெண்டு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு, ஒண்ணு யுக்ரைன் ரஷ்யா, இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் நடக்கு. இன்னொன்னு வந்து அந்த பாலஸ்தீன் நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நடக்கு. அப்ப இந்த ரெண்டு போரையும் நீங்க எடுத்து பாத்துங்க, மக்களாட்சி நிலையாக இருக்கின்ற நம்முடைய நாட்டுல குழந்தைகள் எந்த விதமான அச்சமும் இன்றி ஒன்றாம் படிக்கும் குழந்தைகளா இருந்தாலும் சரி, அல்லது ப்ரீகேஜி படிக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறோம். அங்க ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தேவையான உணவுகளை நாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொள்கிறோம். நம்ம நாமே நம்முடைய குழந்தைகளையும் சரி, நம்முடைய சமுதாயத்தையும் சரி, இந்த மக்களாட்சியில வந்த மலர்ந்த அரசாங்கத்தின் மூலமாக நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம். அனைவருடைய இன்ட்ரெஸ்ட், அனைவருடைய பாதுகாப்பையும் நாம் வந்து உறுதி செய்து கொள்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் எடுத்துக்கங்க, பாலஸ்தீன்ல கடந்த 3 மாதமா என்ன செய்தி வந்துட்டு இருக்கு, யாரும் பள்ளிக்கூடம் போக முடியல, அங்க ஆஸ்பத்திரி இருக்குதா இல்லையான்னு தெரியல, குடிக்கிற தண்ணி இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆகவே நாம ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நாம் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய எதிர்காலத்தையும் நாம் வந்து கட்டி காத்துக் கொள்ள நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதை தவறவிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாது நம்ம எந்த நிலைமையில போய் நிற்போம் அப்படிங்கிறது. ஆகவே மக்களாட்சி அப்படிங்கிறது நமக்கு அரசாங்கம் நம்ம கொடுத்துருக்கிற அதிகாரம், நம்முடைய முன்னோர்கள் நம்ம கொடுத்துருக்கூடிய அதிகாரம். அந்த அதிகாரத்தை சிறப்புற பயன்படுத்தி நாம் இதை கட்டி காத்து அடுத்த தலைமுறையை ஒரு சிறப்பான தலைமுறையாக மாற்ற வேண்டும். இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்கள், குழந்தைகள், அப்புறம் இதர சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பொதுமக்களை எடுத்துச் செல்லக்கூடிய நம்முடைய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை, பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இதை ஒரு தொடக்கமாக வைத்துக் கொண்டு நாம் மக்களாட்சி சிறந்த நாடாக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மீண்டும் உங்கள் முன்னால் வைத்துக் கொள்கிறேன். அரசாங்கத்தின் சார்பாக இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். செல்வராசா சார்
ஓகே சார். ஓகே சார், ஓகே, வாங்க வாங்க, முடிஞ்சது வாங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே, வாங்க வாங்க, முடிஞ்சது வாங்க.